வெல்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு, அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷலுங்க. வெண்டைக்காயும் மொச்சக்கொட்டையும் போட்டு மண்டி வச்சுருக்கேன். அது வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுடு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை விட நீங்கள் வந்து இதை ஆற விட்டு சுட சுட சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற விட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இது நல்லாயிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், உப்பு பருப்பு, பச்சைப்பயிறு, அப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து எடுத்துருக்கிறேன். மொச்சக்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. இதுக்கு வந்து எந்த பொருளும் அரைக்க தேவையில்லை, எல்லாம் வதக்கி விட்டாவே வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து மண் சட்டியில் செய்கிறேங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்கங்காட்டி இது வந்து மண் சட்டியில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்காங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் வந்து பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த வித பொருளும் வந்து அரைக்க தேவையில்லை. வெங்காயம் பூண்டு மட்டும் உளிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும், அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. ஏன்னா அந்த குழம்போட பச்சை மிளகாய் சாப்பிட்றப்பவே டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாம். இது வந்து சில பேர் வந்து வெண்டைக்காய் வந்து தனியாக வதக்கி கொட்டுவாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. நிறைய எண்ணெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்குனிங்கனாவே வெண்டைக்காய் அந்த வலுவழுப்பெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒன்றுக்கு சின்ன சின்னதாக 2 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. பூண்டு ஒரு 5 பல் பூண்டை வந்து லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இந்த எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் வதக்கிறப்பவே அதோட ஃப்ளேவர் வந்து நல்ல எண்ணெயில் வதக்கிறப்பவே அதோடய வாசம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவே நம்மளை சாப்பிடணும்னு தூண்டுறது போல் இருக்கும். இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் எண்ணெயில் வந்து ஒரு வறு வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் நடக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கிளீன் கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்திட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்குங்க. எண்ணெய் நிறையா ஊற்றி வதக்குனாவே அந்த வலுவழுப்பெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்படியே கை விடாமல் 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மட்டும் போட்டுற வேண்டாம், மறந்து உப்பு போட்டுறாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா எச்சா அதோடய வலுவழுப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து அதோடய வலுவழுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் வதக்கிறப்ப அந்த வலுவழுப்பு ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க. இப்போல்லாம் வந்து பண்ணுறவங்க தனியாக வெண்டைக்காய் வதக்கி அதையும் சேர்த்துக்கிறாங்க. அப்படி வந்து சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இப்படி செய்கிறப்ப தாங்க அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வலுவழுப்பெல்லாம் போய் வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. நான் ஆல்ரெடி வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி, அரிசியை வந்து 2 தடவை கழிஞ்சு தண்ணியை ஊற்றிட்டு 3வது தண்ணி வந்து ஊற வச்சு அந்த அரிசி தண்ணியை வந்து எடுத்திருக்கேன். இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பசவசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் தான் நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை வந்து ஊற வச்சு அது தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு சொம்பு தண்ணி போல் ஊற்றி அதை வந்து வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இந்த வெண்டைக்காயோடு சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்திட்டு நாம் வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஊற வச்ச புளி தண்ணி, அதை ஊற்றிட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அரிசி கழிஞ்ச தண்ணி தான் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது என்னதாக இருந்தாலும் அவ்வளோ திக்னஸ்ஸாக வராது. அதனால் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கொதி வர்றப்போ நம்ம கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி கழிஞ்ச தண்ணி தான் நான் ஊற்றுறேன். இப்படி செய்கிறப்போ அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருங்காயத்தூள், புளித்தண்ணி, அப்புறம் அந்த வெண்டைக்காய், மொச்சக்கொட்டை எல்லாம் வந்து இதில் சேர்ந்து கொதிச்சு வர்றப்போ அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா தள்ளலாம் கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க, ஏன்னா புளி வந்து லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிறப்போ நாம் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம எதுலேயுமே உப்பு சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து எல்லாம் கொதிச்சு வர்றப்போ
அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். இதையும் நான் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் நான் வந்து கலக்கிறேன். இதை கலந்து நல்லா அந்த கொதிக்கிற அந்த மண்டியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துனா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அரிசி கழிஞ்ச தண்ணியில் கலந்து விட்டு இப்போ வந்து இதில் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றின உடனேயே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போட கொதிக்க வைங்க. அவ்வளோதாங்க, வெண்டக்காய் மொச்சக்கொட்டை மண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து காய் கட் பண்ணி வச்சிங்கன்னா செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். சட்டுன்னு குயிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புளிக்குழம்பு மாதிரி நம்ம சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். திக்னஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம உருவி நம்ம போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வெண்டக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இந்த குழம்பு சூடாக சாப்பிட்றத விட நீங்கள் வந்து ஆற விட்டு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். மண் சட்டியில் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அடுத்த நாள் வச்சுக்கலான்னு நான் நினச்சாலும் கூட அது உங்களுக்கு இருக்காது, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை எடுத்து ஒரு வாய் வைக்கிறப்போ அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்.